நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சமீபத்தில் ஒரு வலைக்காட்சிக்கு நம்ம கொடுத்த பேட்டியில் வந்து சாக்லேட் மற்றும் இந்த பேக்கரி உணவுப் பொருட்களில் பயன்படுத்தக்கூடிய சிஸ்டீன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் பற்றி பேசியிருந்தோம் அதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மனித முடியல பார்த்தோம்னா எட்டுலேருந்து பதினாலு சதவீதம் சிஸ்டீன் இருக்குது அதை வந்து நம்ம ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் கரைச்சி தனியாக எடுத்து பயன்படுத்துகிறப்போ அது வந்து பல்வேறு உணவுப் பொருட்களுக்கும் தேவைப்படக்கூடியதாக இருக்குது இப்போ சாக்லேட் மற்றும் பேக்கரி ஐட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மாவை வந்து எந்திரங்கள் வழியால் அனுப்புகிறப்போ அந்த மாவு வந்து நெகிழ்வு தன்மையாக போகணும் அதுக்கு வந்து சிஸ்டினை பயன்படுத்துகிறாங்க இந்த சிஸ்டின் பார்க்குறப்போ முடியிலேருந்து எடுக்கப்படுது ஆனால் அது வந்து உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படுதுங்கிறத பற்றி நம்ம விரிவாக சொல்லியிருந்தோம் ஆனால் சிஸ்டின்ங்கிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லை மன்னர் மன்னன் வந்து தப்பாக சொல்லிட்டாரு அவருக்கு எதுவுமே தெரியலைங்கிற மாதிரி ஒரு காணொளி வெளியிட்ருக்காங்க அந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிஸ்டின் வந்து சாக்லேட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம் சில சாக்லேட்டுகளில் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அதனால் அதை நம்ம அதை விட்டுடலாம் அடுத்ததாக இந்த சிஸ்டின் பத்தி அவங்க என்னெல்லாம் உருட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப உணவுப் பொருட்களில் இருக்கிற சிஸ்டின் வந்து முடியில இருந்து வர்றது கிடையாது சிந்தட்டிக் சிஸ்டின் தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆரம்ப காலத்துல முடியில இருந்தும் சிஸ்டின் எடுத்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறது இல்ல ஒருவேளை முடியில இருந்து சிஸ்டின் எடுத்தாங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கும் அதனால வந்து அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அது போக இப்போ வந்து சிஸ்டின் வந்து முடியிலேருந்து எடுக்கப்படுறப்போ அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அதில் நிறைய நாத்தம்லாம் இருக்கும் அப்போ அதுக்கு வந்து நிறைய செலவாகும் அதனால யாரும் அதை பண்ண மாட்டாங்க இப்ப திருப்பதியில கிடைக்கிற முடியெல்லாம் வந்து விக்கு தான் போகுது அந்த முடி வந்து சிஸ்டின் தயாரிக்க போகுது அப்படின்னு மன்னர் மன்னன் சொன்னது வந்து பொய் இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க சொன்னது வந்து உண்மையா சாக்லேட் கேக் பிரெட்ல பயன்படுத்தக்கூடிய சிஸ்டின் வந்து ஆய்வகங்கள்லேருந்து வருதா அல்லது மனித முடியிலேருந்து வருதா இன்னைக்கு சிஸ்டினுடைய முக்கியமான மூலகமா இருக்கக்கூடியது எதுங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இப்ப முதலாவது போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சிஸ்டின் வந்து முடியிலேருந்து எடுக்கப்படுறதில்ல ஆய்வகங்களில் தான் உருவாக்கப்படுது முடியிலேருந்து சிஸ்டின் எடுத்தால் அது ரொம்ப காஸ்ட்லியானதாக இருக்கும் ஆய்வகத்தில் உருவாகிற சிஸ்டின்னா வந்து விலை மலிவானது இதான் நம்ம பார்க்க போகிற முதலாவது பொய் இது பொய் அப்படிங்கிறதுக்கான சான்றாதாரத்தை வந்து நான் கொடுக்கல இந்த சான்றாதாரம் பார்த்திங்கன்னா ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரமாவது ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊர்சொலா அப்படிங்கிறவங்க வந்து எழுத்து வடிவத்தில் சிஸ்டின் தொடர்பான ஒரு கேள்வியை எழுப்புறாங்க அவங்க வந்து சிஸ்டின் தொடர்பான அந்த கேள்வியை எழுப்புகிறப்போ சிஸ்டின்னா என்ன அப்படின்னு ஒரு முன்னுரையை கொடுத்து அந்த கேள்வியை ஆரம்பிக்கிறாங்க அந்த முன்னுரையினுடைய கடைசி ரெண்டு வரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிஸ்டீன் வந்து பல்வேறு நாடுகளில் பல்வேறு விதங்களில் எடுக்கப்படுது இப்போ வந்து கோழி இறக்கையிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க மனிதனுடைய முடியில் இருந்து சீனாவில் வந்து இந்த சிஸ்டின் எடுக்கிறாங்க அப்போது அந்த எல் சிஸ்டின் வந்து மனித முடியிலேருந்து கிடைக்குது இல்லைங்களா அதுதான் ரொம்ப மலிவானது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது வந்து நான் சொல்லலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக கேட்ட கேள்வியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இவங்க என்ன சொல்றாங்க இருக்கிற சிஸ்டின்லையே ரொம்ப மலிவானது மனிதனோட முடியிலேருந்து கிடைக்கக்கூடிய சிஸ்டின் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போது ஒரு அறிஞர் வந்து மனித முடியில் கிடைக்கிற சிஸ்டின் தான் ரொம்ப காஸ்ட்லியானது ரொம்ப விலை அதிகமானது அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அவர் சொன்னது போய் அப்படிங்கிறத ஏற்கனவே இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு வரைக்கும் இந்த சிஸ்டின் தயாரிக்கிறதுக்கு மிக மிக மலிவான மூலப்பொருள் எது அப்படின்னு பார்த்தோன்னா மனிதனோட முடிதான் ஒருவேளை வந்து மனிதனோட முடி எடுக்கிறப்ப அது வந்து இது ஒரு துர்நாற்றம் அடிக்குமே அதுலேருந்து எப்படி வந்து சிஸ்டின் தயாரிக்க முடியும் அந்த துர்நாற்றத்தை சரி பண்ணணுமே அப்படின்னு இந்த அறிஞர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மனித முடி இல்லாமல் பன்றி முடி பூனை முடி நாய் முடி கோழி ரக்க வாத்து இதில் இருந்தெல்லாம் கூட சிஸ்டின் தயாரிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் மனக்கும் மனுஷ முடி மட்டும் நாருமா அப்படின்னு எனக்கு தெரில அப்போ அதெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் மனிதனோட முடியும் சுத்தம் பண்ணி சிஸ்டின் எடுக்கிறாங்க அப்போ மனித முடி அதிகமாக கிடைக்கிறதுனால அது மலிவான ஒரு பொருளாக இருக்கிறதுனால சிஸ்டின் உற்பத்தி வந்து மனித முடியிலேருந்து எடுக்கிறது வந்து மலிவானது அது போக பல்வேறு மூலகங்கள்லேருந்து சிஸ்டின் எடுக்கப்படுது ரொம்ப தூய்மையான மூலகங்கள்லேருந்து எடுப்போம் மனித முடியிலேருந்துலாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்றதில்லை இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முதலாவது செய்தி ரெண்டாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தான் வந்து மனித முடியிலேருந்து சிஸ்டின்லாம் எடுத்தாங்க இப்போ எடுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போயும் வந்து சிஸ்டின் வந்து மனித முடியிலேருந்து எடுக்கப்படுதா கொஞ்சமாவது மனுஷ முடியிலேருந்து எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஐரோப்பிய யூனியனில் அந்த ஊர்சலா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அவங்க ஏன் அந்த கேள்வியை கேட்க நேர்ந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா ரெண்டாயிரமாவது ஆண்டில் ஐரோப்பிய யூனியனில் வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனித முடியில இருந்து நல்லா கவனிங்க மனித இருந்து சிஸ்டின் தயாரிக்கிறத ஐரோப்பிய யூனியன்லேயே பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு தயாராகிறாங்க அதை பற்றி கேள்விப்பட்ட ஊர் சுலாக அதை எப்படி நீங்கள் அப்படி பண்ணலாம் அப்படின் தான் அந்த கேள்வியை கேட்குறாங்க அதில் அவங்க வந்து மூணு கேள்வியை கேட்டிருக்காங்க முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை வந்து ஒரு இணைப்பாக கொடுக்குறாங்க அந்த சட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரிவில் செல்கள் திசு அல்லது மனித உடலில் தோன்றக்கூடிய பொருட்களை காஸ்மெட்டிக்காக பயன்படுத்தக்கூடாது அழகு சாதன பொருளாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது அதை சுட்டி காமிச்சிட்டு கீழே வந்து அவங்க கேட்குறாங்க இப்போ எனக்கு கிடைச்ச தகவலின்படி மனித முடியில் இருந்து எல்சிஸ்டைன் தயாரிப்பதற்கு தற்காலிக அனுமதி கொடுப்பதற்கு வந்து ஐரோப்பிய நாடாளுமன்றம் வந்து முடிவு செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த அனுமதியை நீங்கள் வந்து எப்படி கொடுக்குறீங்க இது வந்து அறிவியல் பூர்வமானது தானா அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறீங்களா அல்லது இது வந்து ஒரு நெறிமுறை அதாவது வந்து எத்திக்கலாக பார்க்குறப்ப சரியா இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேள்வி கேக்கிறாங்க அது போக சீனாவில் வந்து மனித முடியை வந்து எடுத்து அதன் தான் சிஸ்டீன் உருவாக்குறாங்க அப்ப அந்த முடி எப்படி எடுக்கப்பட்டதுங்கிறதுக்கான ஏதாவது தரவு வந்து ஆணையத்துக்கிட்ட இருக்கா நாடாளுமன்றத்துக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேள்வி கேக்கிறாங்க மூணாவதா மனித முடியை வச்சு இங்கே ஐரோப்பிய நாடுகளில் வந்து அந்த சிஸ்டைன் உற்பத்தி பண்ண போறாங்களா அல்லது சீனாவில் வந்து மனித முடியிலேருந்து சிஸ்டின் உற்பத்தி பண்ணக்கூடிய வேலை ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்குது அதை வந்து இறக்குமதி பண்ண போகிறாங்களா இதுக்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதற்கான பதிலை வந்து ஐரோப்பிய நாடாளுமன்றம் ரெண்டாயிரமாவது ஆண்டில் கொடுத்துருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டில் மனித தலைமுடியிலிருந்து கிடைக்கக்கூடிய சிஸ்டீனுக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த தடையிலிருந்து அவங்க வந்து மேற்கொள்ள காமிச்சு அந்த பதிலை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிஜேடிங்கிற மூளை சிதைவு நோய் மற்றும் வைரஸ் தொற்றுகள் வந்து மனித முடியிலிருந்து கிடைக்கக்கூடிய சிஸ்டின் மூலமாக பரவலாம் என்ற காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஆண்டுல மனித தலைமுடியிலிருந்து கிடைக்கக்கூடிய சிஸ்டின் வந்து தடை செய்யப்பட்டது ஆனால் இந்த ரெண்டாயிரமாவது ஆண்டில் கிடைத்த புதிய பரிந்துரையின்படி ஹைட்ராலிக் முறையில் வந்து மனித முடியிலிருந்து எடுக்கப்பட்ட சிஸ்டினுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது அப்போ இந்த நெறிமுறைகளை பின்பற்றி யாராவது சிஸ்டின் தயாரிச்சாங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அதனால் நெறிமுறையை பின்பற்றி மனித முடியிலிருந்து தயாரிக்கப்படும் சிஸ்டினை ஐரோப்பிய யூனியன் வந்து ஏற்றுக்கொள்ள இருக்கிறது அப்படின்னு அவங்க அந்த பதிலில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஆனாலும் கூட இந்த பதில் வந்து திருப்தி அளிக்கலை அப்படின்னு பல்வேறு நாடுகளும் வந்து மனித மொழியிலிருந்து இருக்கக்கூடிய சிஸ்டினை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டில் ஐரோப்பிய யூனியனில் வந்து எந்தெந்த பொருட்களையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பட்டியல் வர்றப்போ எல்சிஸ்டின் பற்றி சொல்கிறப்போ எல் சிஸ்டின் வந்து மனித முடியிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தால் அதை பயன்படுத்தாமல் இருக்கலாம் அதாவது மே நாட் பி யூஸ்ட் அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஆனாலும் கூட இன்றைக்கும் ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலும் வந்து மனித முடியிலிருந்து எடுக்கப்பட்ட சிஸ்டின் தான் பயன்படுத்தப்படுது இதுக்கு வந்து என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்தில் வெளியாகக்கூடிய கார்டியன் இதழ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டில் அதாவது இந்த சட்டம் வந்ததுக்கு பின்னாடி அடுத்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டது அதில் வந்து உணவுப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்களெல்லாம் பட்டியலிட்டாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெரும்பாலான சிஸ்டின் வந்து மனித முடியிலிருந்து தான் வருகிறது இந்த முடிகள் சீனாவில் உள்ள சலூன்களில் கிடைக்கின்றன இதனால் ஃப்ரெஷ்ஷான பிரெட்களை வாங்குங்கள் அதில் சிஸ்டின் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டாங்க ஏன்னா ஒரு அடுமனையிலேயே வந்து உணவுப் பொருட்களை தயாரித்தாங்க அப்படின்னா அதில் வந்து அதிகமாக சிஸ்டின் தேவைப்படாது ஆனா எந்திரங்களை பயன்படுத்தும் பொழுது அந்த எந்திரங்களுக்குள்ள மாவு போயிட்டு வரணுங்கிறப்பதான் சிஸ்டின் வந்து மிக முக்கியமான ஒரு தேவையா இருக்கு அதனால உடனுக்குடனே தயாரிக்கப்படக்கூடிய அந்த பிரெட்களை வாங்கினோம்னா அதன் மூலமாக சிஸ்டின் தவிர்க்கலாம் அப்படின்னு இங்கிலாந்தில் வரக்கூடிய கார்டியன் பத்திரிகை ஒரு செய்தியை ரெண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டுல வெளியிட்டாங்க அப்போ வந்து சிஸ்டின் வந்து மனித முடியிலேருந்து எடுக்கப்படுறதெல்லாம் எப்பயோ நடந்தது சங்க காலத்துல மன்னர் மன்னன் வந்து இன்னைக்கு நடக்கிற மாதிரி சொல்றாரு இந்த செய்தியார் கேட்குறாரு அவர்கிட்ட இப்போவுமா அப்படின்னு ஆமா இப்பவும் அவர் சொல்றாரு அப்படின்னு ஒரு மேதை சொன்னாரு அந்த மாதிரி மேதைகள் வந்து இதையும் கொஞ்சம் படிக்கணும் அவ்வளோவெலாம் நம்ம பின்னாடி போக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிரெட் மாதிரியான உணவுப் பொருட்களை சிஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது தொடர்பான செய்திகள் வந்து பரவிட்டு இருக்குது அந்த செய்தி பற்றியும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மிரர் இதழ் வந்து ஒரு கற்றே வெளியிடுறாங்க இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன் வந்து ஐரோப்பிய யூனியன்லேருந்து வெளிவந்த பின்னாடி அவங்க வந்து மனித முடியிலேருந்து இருக்கக்கூடிய சிஸ்டினை ரொம்ப அதிகமாகவே கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில் இந்த மிரர் இதழ் என்ன சொல்லுது அப்படின்னா இங்கிலாந்தில் மனித முடி சிஸ்டீனுக்கு தடை உள்ளது ஆனால் பிற பகுதிகளில் அப்படி இல்லை அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க அப்போ அவங்களுடைய கருத்துப்படியும் உலகின் பெரும்பாலான பகுதிகளில் மனித முடி சிஸ்டின் வந்து பயன்பாட்டில் தான் இருக்குது அப்போ இந்த ஒட்டுமொத்தமான சிஸ்டின்ல மனித முடியிலேருந்து எடுக்கப்படக்கூடியது எவ்வளவு சதவீதம் இருக்குது பிற மூலங்களில் இருந்து இவங்க சொல்கிறாங்களா சிந்தட்டிக்ல வந்து சிஸ்டின் தயாரிக்கிறாங்க அப்படின்னு அந்த சிந்தட்டிக் சிஸ்டைன் அப்புறம் வந்து பல்வேறு மூலகங்கள் இருக்கக்கூடிய சிஸ்டைன்லாம் எல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டுல பிசினஸ் இன்சைடர் அப்படிங்கிற இதழ் வெளியிட்ட செய்தியின்படி எண்பது சதவீத சிஸ்டைன் இன்று வரை மனித தான் உற்பத்தி செய்யப்படுகின்றது அப்ப இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் வந்து சிஸ்டைன் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க மனித முடியிலிருந்து வரக்கூடிய சிஸ்டைனை தடை பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலைகளை அவங்க பார்க்குறாங்க பிரிட்டனில் வந்து அதற்கான தடை வந்து ரொம்ப தீவிரமாக அமல்படுத்தப்படுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களும் உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய சிஸ்டின் வந்து முடியிலேருந்து வரக்கூடியதுங்கிறத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே சமயம் நம்ம இந்தியாவுல இதை பத்தி நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு வந்தா என்னமோ இல்லாத சுத்த சொல்லிட்டாங்க அப்படிலாம் கிடையாது உணவுப் பொருள் வந்து ரொம்ப தரமா தயாரிக்கப்படுது அப்படின்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன நியாயம் எனக்கு தெரியல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் ஒரு கூகுளும் கிடச்சிட்டா போதும் மூணு மணி நேரம் நம்ம வந்து ஆராய்ஞ்சு எதை வேணாலும் சொல்லிடலாம் எதை சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்ற ஒரு அதீத தைரியம் மட்டும்தான் அதுக்கு பின்னாடி இருக்கே தவிர இதுக்கு பின்னாடி எந்த ஆய்வு மனப்பான்மையும் இருக்கிறதா எனக்கு தெரியல அடுத்ததாக சிஸ்டின் வந்து அந்த மாதிரி ரொம்ப மோசமான மூலப்பொருட்கள் இருந்து வர்றதில்ல அதனால அது வந்து எல்லாருமே நம்பி சாப்பிடலாம் உணவுப் பொருளை சிஸ்டின் இருக்குன்னா அது வந்து முடி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு அந்த மேதைகள் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனித முடியில இருந்தா எண்பது சதவீதம் சிஸ்டின் எடுக்கப்படுது அது போக சிஸ்டின் எடுக்கக்கூடிய பல்வேறு பொருட்களும் ரொம்ப அறுவறுப்பான பொருட்கள் தான் அதில் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பன்றியினுடைய முடி உள்ளிட்ட பொருட்களில் இருந்தும் சிறிஸ்டின் வந்து அதிகமாக தயாரிக்கப்படுது அதனால இங்கிலாந்து மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய உணவு தொடர்பான செய்தித்தளங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து இஸ்லாமியர்கள் யூதர்கள் இந்துக்கள் மற்றும் வீகன்கள் பயன்படுத்தாதீங்க ஏன்னா இதில் வந்து பன்றியினுடைய ஒரு பங்கும் இருக்குது அப்படின்னா அவங்க தெரிவிக்கிறாங்க உணவில் ஒரு ரசாயன பொருள் பயன்படுத்தப்படுது அப்படின்னா அந்த ரசாயனம் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல வேண்டியது அடிப்படையான ஒரு கடமை அதை வந்து மறைச்சிட்டு அதெல்லாம் நல்லது தான் நீங்க தின்னுங்க அப்படின்னு சொல்றது இல்லை அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்திய நாட்டோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா வடக்கில் வந்து முதலாவது சுதந்திரப் போர் வந்து ஏற்பட்ட காரணத்தை நம்ம கவனிக்கணும் வடக்கில் இருந்த ஆங்கிலேய இராணுவத்துல பணியாற்றின இந்திய வீரர்களை வந்து பன்றிக் கொழுப்பை பயன்படுத்துங்க மாட்டுக் கொழுப்பை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க இத்தனைக்கும் உணவுல பயன்படுத்த சொல்லல துப்பாக்கி தொடர்பான பணிகளில் வந்து அந்த கொழுப்புகளை பயன்படுத்த சொன்னாங்க ஆனால் அதற்கு எதிராக வந்து அந்த வீரர்கள் வந்து முரண்டு பிடிச்சு அப்படி ஏற்பட்டதுதான் இங்கே சுதந்திரப் போரு அப்போ அந்த உணவுப் பொருள்னு இல்லாமல் கூட சில விஷயங்களை தொடுறதுக்கு தயங்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாடு தான் இந்த நாடு அப்படி இருக்கிறப்போ நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் வந்து எங்கேருந்து வருதுங்கிறத மறைச்சிட்டு அதெல்லாம் ஒன்றில் சிந்தட்டிக்காக தான் தயாரிக்கிறாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான கேவலமான ஒரு செயல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த செயல் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நம்ம வந்தால் நம்ம மேலேயும் பூசுகிற வேலையை தான் பார்க்குறாங்க அடுத்ததாக திருப்பதியில் வந்து வெட்டப்படக்கூடிய முடி எல்லாமே வந்து விக்கு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தான் போகுது அவங்க வந்து போலி தான் அதை வச்சு தயாரிக்கிறாங்க சாக்லேட் நிறுவனங்கள்லாம் அதை பெருசாக வாங்குறதே கிடையாது மன்னர் மன்னன் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னும் அந்த காணொலியில் சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே திருப்பதியில் வந்து என்ன தான் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ இவர் சொன்னதும் வந்து முழுமையாக பொய்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு ஒரு பொய்யை சொல்கிறோன்னா கொஞ்சம் உண்மையை கலந்து சொல்லணும் அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் திருப்பதியில் வெட்டப்படக்கூடிய முடிகளில் ஒரு பகுதி வந்து விக்கு தயாரிக்க செல்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா திருப்பதியில் வெட்டக்கூடக்கூடிய முடியில அதிகப்படியான முடி எங்க போகுது அதிகப்படியா அது வந்து எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து இந்த பொய் முடி தயாரிக்கிறதுக்காக இல்லை இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா திருப்பதியில வந்து எத்தனை விதமான முடிகள் வந்து விற்பனை செய்யப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு ஜனவரியில் திருப்பதியில் நடந்த ஏலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அந்த ஏலத்தில் மொத்தம் ஐந்து வகையான முடிகள் வந்து அவங்க விற்பனை பண்ணாங்க முதல் தரம் ரெண்டாம் தரம் மூன்றாம் தரம் நான்காம் தரம் ஐந்தாம் தரம் அப்படின்ட்டு அதில் ஒரு சில தரங்கள்ல வந்து ரெண்டு மூணு ரகமும் இருந்தது இப்போ முதல் தரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இன்ச் அல்லது அதுக்கு மேலே இருந்தால் முதல் தரமான முடி ரெண்டாவது தரம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது இன்ச்சிலேருந்து இருபத்தி ஆறு இன்ச் வரைக்கும் இருந்ததுன்னா அது ரெண்டாவது தரமான முடி பத்து இன்ச்சிலேருந்து பதினெட்டு இன்ச் வரைக்கும் இருந்ததுன்னா அது மூன்றாவது தரமான முடி அஞ்சு இருந்து ஒன்பது இன்ச் வரைக்கும் இருந்ததுன்னா அது நான்காவது தரமான முடி அஞ்சு இன்ச்சுக்கு கீழே இருந்ததுன்னா அது வந்து ஐந்தாவது தரமான அல்லது தரம் இல்லாத முடி ஏன்னா இந்த முடியை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது குப்பை மாதிரி வந்து அந்த மீதம் இருக்கிற எல்லா முடியும் ஒன்றா சேர்த்து வச்சுருப்பாங்க அதுதான் ஐந்தாம் தரம் முடி இந்த முடிகளில் எதை எதெல்லாம் எவ்வளவுக்கு வந்து அவங்க விற்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல் தரமான முடியில் முதல் ரகம் ஏ ரகம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து அவங்க விலை நிர்ணயம் பண்ணாங்க ஒரு கிலோ இரநூறு கிலோ முடிய விற்றாங்க அடுத்தது முதல் தரத்தில் ரெண்டாவது பிரிவில் இருக்கக்கூடிய முடியை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் அப்படின்னு அவங்க விலை நிர்ணயம் பண்ணாங்க இரநூறு கிலோ முடி வித்தாங்க ரெண்டாவது தரம் முடியில் பார்த்தீங்கன்னா ஏ ரகமில் வந்து பதினேழாயிரத்தி பதினோரு ரூபா அப்படின்னு விலை நிர்ணயம் பண்ணாங்க மூவாயிரத்தி நூறு கிலோ விற்றாங்க ரெண்டாவது தரத்தில் பி ரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி இரநூத்தொம்பது ரூபாய் ஒரு கிலோ அப்படின்னு முடிக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணிணாங்க ஒம்பதாயிரத்தி ஐநூறு கிலோ முடி விற்பனை பண்ணாங்க மூன்றாவது தரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏ பிரிவில் ஆறாயிரத்தி இருபது ரூபா ஒரு கிலோ அப்படின்னு விலை நிர்ணயம் பண்ணிணாங்க ஆயிரம் கிலோ முடி விற்பனை பண்ணிணாங்க மூன்றாவது தரம் பி பிரிவில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா ஒரு கிலோ அப்படின்னு விலை நிர்ணயம் பண்ணாங்க பதினோராயிரத்தி எழுநூறு கிலோ முடி வந்து விற்பனை பண்ணாங்க நான்காவது தரம் முடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிலோ அப்படின்னு விலை நிர்ணயம் பண்ணாங்க ஆனால் அந்த முடியே கொஞ்சம் அளவில் சிறியதுங்கிறதுனால யாருமே வாங்கலை அந்த முடி வந்து விற்பனையாகவே ஆகலை அதாவது இந்த முடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூறு கிலோ தான் விற்பனை ஆகியிருக்கு இதெல்லாம் போக இந்த ஐந்தாவது தரம் அல்லது தரமற்ற முடினு ஒன்று இருக்குல்ல அதாவது விக் செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட முடியாத அந்த முடி எதுக்குமே உதவாத முடி அந்த முடிக்கு வந்து எவ்வளவு விலை வச்சாங்கன்னா ஒரு கிலோவுக்கு வெறும் முப்பத்தி ஆறு ரூபாய் மட்டும்தான் விலை வச்சாங்க ஏன்னா அதுல தரம் கிடையாது அது எதுக்கும் பெருசாக பயன்படுத்த முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும் அந்த முடி எத்தனை கிலோவுக்கு விற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோவிற்கு விற்பனையானது அப்போ இவங்க சொல்றாங்க இல்லைங்களா விக்கு தயாரிக்கிறது தான் முடி போகுதுன்னு விக்கு தயாரிக்கிறதுக்கு முடி போகுது அது இருபத்தையாயிரத்தி எழுநூறு கிலோ போகுது அப்படின்னா விக்கு தயாரிக்க முடியாத எதற்கும் பயன்படாத அந்த முடி வந்து ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் கிலோவுக்கு விற்பனை இருக்கின்றது அப்போ நாங்கள் கேட்குற கேள்வி இந்த ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் கிலோவுக்கு விற்பனை ஆச்சுல்ல விக்கு தயாரிக்க முடியாத அந்த முடி அந்த முடி எங்கே போச்சு அதை யார் வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் இந்தியா மற்றும் சீனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மழித்து எடுக்கப்படக்கூடிய அதிக நீளம் இல்லாத முடிக்கு வந்து ஒரே ஒரு பிரதான உபயோகம் தான் இருக்குது அது சிஸ்டைன் தயாரிக்கிறது தான் அப்போ திருப்பதியில் இருக்கக்கூடிய முடியை ஒன்று இந்தியாவிலேயே சிஸ்டைனாக மாற்றலாம் அல்லது அந்த முடியை சீனாவுக்கு வித்துட்டு அங்க வந்து முடி மூலமாக உருவக்கூடிய சிஸ்டினை தயாரிப்பாங்க அதை நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு முறைகளில் தான் இந்த வர்த்தகம் நடக்குது அதனால திருப்பதியில் எடுக்கப்படக்கூடிய அந்த முடிங்கிறது சிஸ்டினுக்கு போகுது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு செய்தி தான் சிஸ்டின் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் பல்வேறு மோசமான மூலகங்கள் இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு ரசாயன பொருளாக இருக்குது அதனால தான் இன்னைக்கும் வந்து பல்வேறு நாடுகளில் அதற்கு எதிராக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் நானும் சிஸ்டீனுக்கு எதிராக பேசினேன் அது போக வந்து சிஸ்டியனை பற்றி ஏதாவது தப்பு தப்பாக சொல்லணும் அப்படிங்கிற உள்நோக்கம்லாம் எனக்கு கிடையாது இப்போ சில பேரை பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெரிய அறிவாளின்னு காமிக்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியாததெல்லாம் கூட இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க பொதுவாக வந்து நான் இந்த மாதிரியான காணொலிகளுக்கெல்லாம் எதிர்வினையாட்டுறதில்ல அதுவும் குறிப்பாக இந்த வதந்தியை பரப்புனவரை பார்த்திங்கன்னா இதற்கு முன்பாக வந்து தமிழ் புத்தாண்டு சித்திரையா தையா அப்படின்னு ஒரு காணொலி வெளியிட்டுருந்தார் அந்த காணொலியை எனக்கு சில பேர் அனுப்பி வச்சாங்க அந்த காணொலி வந்து ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப சரியாக ஆரம்பிச்சிருந்தார் இப்ப இந்தியாவினுடைய அந்த நாட்காட்டி முறைங்கிறது சூரியனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நேரு காலத்துல வந்து சாகா கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிருந்தாங்கன்ற சொல்லியிருந்தாரு மார்ச் மாதத்துல வரக்கூடிய சம நாளில் தான் வந்து புத்தாண்டு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற வரைக்கும் சொல்லியிருந்தார் நான் இதெல்லாம் சொல்றப்போ அப்படியே அந்த மார்ச் தான் தமிழர்களுடைய சித்திரை வந்து பொருந்தணுங்கிறதையும் அவர் சொல்லுவார்னு நினைச்சேன் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு மார்ச் மாத வாக்கில் தான் வந்துகிட்டு இருந்தது உதாரணமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய புத்தாண்டு அந் அவங்க பார்த்திங்கன்னா வந்து சைத்திரை அப்படிங்கிற மாதத்துல வந்து அவங்களுடைய புத்தாண்டு தொடங்கும் நம்ம சித்திரையில் தொடங்கும் ரெண்டுமே ஏறத்தால ஒரே ஒரு மூலத்திலிருந்து சென்ற சொற்கள் தான் அந்த புத்தாண்டும் இந்த புத்தாண்டுக்கும் ஒரே பெயர் தான் அப்போ புத்தாண்டுன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்க எல்லாருக்கும் ஒன்றா தான் வர முடியும் ஆனால் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து தெலுங்கர்களால ஆளப்பட்டதுனால அவங்களுடைய அந்த நாட்காட்டியும் அவங்க சரி செஞ்சுக்கிட்டே வர்றாங்க தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமையலங்கிறதுனால நம்முடைய நாட்காட்டி வந்து சரி செய்யப்படாம இருக்குது ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்கறோம்னா தெலுங்கு நாட்காட்டி வந்து ரொம்ப சரியான நாட்காட்டியாக இருக்குது தமிழ் நாட்காட்டி வந்து தள்ளி போயிருக்கு இதுதான் நடந்திருக்கு அப்போ இவ்வளவு நேரம் அதில் வந்து ரொம்ப சரியா வந்து அவர் சொல்லிட்டு வர்றப்போ இதையும் சொல்லுவார் அப்படின்னு நான் பார்த்தேன் ஆனா அந்த காணொலிக்கு இறுதியில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தாண்டு வந்து சித்திரையும் கிடையாது தையும் கிடையாது மார்ச் அப்படின்னு சொன்னாரு இப்போ வந்து தையங்கிறது வந்து தமிழ் மாதங்களில் ஒன்று அப்படின்னு நீ கருதப்படுது அதே மாதிரி சித்திரைங்கிறது தமிழ் மாதங்களில் ஒன்றுன்னு கருதப்படுது ஆனால் மார்ச்ங்கிறது ஆங்கில மாதம் சித்திரையா தையா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிட்டு ஏன் மார்ச்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய ஆய்வுலேயே வந்து சித்திரை தான் தமிழ் புத்தாண்டுன்னு முடிவு வருது ஏன்னா அந்த சித்திரையை நம்ம திருத்தி சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதுதான் போய் மார்ச் சம நல்ல நல்லா உட்காரும் ஆனால் அவரினுடைய தனிப்பட்ட ஒரு அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது இதுக்கு வந்து உறுதுணையான நிலைப்பாடாக இல்லை அப்போ இது நம்ம ஈஎம் பூசின மாதிரியும் சொல்லணும் பூசாத மாதிரியும் சொல்லணும் அப்படின்னு வர்றப்போ தமிழ் பூசண்டை வந்து சித்திரை கிடையாதுன்னு அவரால் சொல்ல முடியல அதனால் மார்ச் அப்படின்னு அந்த காணொலியை முடிச்சிருந்தார் இந்த காணொலியை பார்க்குறப்பே எனக்கு வந்து அவரை ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு இருந்தாலும் கூட இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு மறுப்பு வெளியிடணுமா இது வந்து அவங்க வந்து ஒரு வேலை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில பேர் அவங்கள நம்பி பார்க்குறாங்க இது வந்து நாளைக்கு நம்ம நம்மக்கிட்டக்கே யாராவது கேட்டாங்கன்னா விளக்கம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நான் கடந்து தான் போக பார்த்தேன் ஆனால் இப்போ வெளியிட்ட காணொளி வந்து அந்த மாதிரி இல்லை அவங்க வந்து நேரடியாக குறிப்பிட்டு இவங்க வந்து பொய் சொல்லிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அதனால தான் நம்ம வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் அதே சமயம் இந்த குறிப்பிட்ட காணொலியை வந்து நான் பார்க்க நேர்ந்ததுக்கு வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காணொலியில் வந்து மூன்றாவதாக இன்னொரு செய்தியும் அவர் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா அனஸ்தீஷியா கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து ஜாதி பார்க்குறாங்க சில மருத்துவர்கள் வந்து உங்கள் கிட்டக்க ஜாதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லாதீங்க அந்த மருத்துவமனைக்கே நீங்கள் போகாதீங்க அறிவியல் பூர்வமாக வந்து மருத்துவத்துக்கும் மருந்துக்கும் நடுவில் தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சமீபத்தில் கேட்ட ரொம்ப அடிப்படை அறிவற்ற சில வாதங்களில் இதுவும் ஒன்று அப்படின் தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா இது தொடர்பான பிரச்சனைகளை வந்து நானே பல்வேறு இடங்களில் நேரில் பார்த்துருக்குறேன் யாராவது இந்த காணொலியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்பி நீங்கள் பரப்புனீங்க அப்படின்னா அதன் மூலமாக சிலர் இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு மிக மோசமான கருத்து அது அப்போ அந்த கருத்துக்கான ஒரு மறுப்பை நான் வெளியிடணுங்கிற தான் இந்த காணொலியை நான் பார்க்க நேர்ந்தது அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ இப்போதைக்கு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் சிஸ்டின்னா என்ன அது எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுது அது வந்து சரியானதா தப்பானதா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து மனித முடியிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருளை சாப்பிட்றதுல எந்த ஒரு சிக்கலும் இல்லை மூலப்பொருளை பற்றி நான் எந்த கவலையும் படலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லலை அதே சமயம் ஒரு தகவலை வந்து நம்ம அடிப்படையாக சொல்லணும் அந்த தகவலை கேட்டதுக்கு பின்னாடி முடிவெடுக்கக்கூடியவங்க அந்த முடிவை எடுத்துக்கலாங்கிற அடிப்படையிலாம் சொல்றேன் தனி மனிதர்களுடைய உணவு சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய நிலைப்பாட்டும் அந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் அடுத்த காணொலியில் இந்த மயக்க மருந்து மருத்துவர்களுக்கு மட்டும் தனியா வந்து ஜாதி பற்றுங்கிறது எங்கேருந்து வருது அவங்க ஏன் ஜாதியை கேட்குறாங்க அப்படி கேட்டால் ஜாதியை சொல்லலாமா கூடாதா அதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்